வணக்கம் நண்பர்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. நேற்று வந்து ட்விட்டரில் வலம் வந்துட்டு இருந்தேன். நம்ம திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் பிரசிடெண்ட், நமது தற்போதைய முதல்வர், அவரோட பயோடேட்டா பார்த்தேன். அதில் போட்டிருந்துச்சு ஒரு ஷாக்கிங்காக ஒரு வேர்டு இருந்துச்சு. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், எப்படி ட்விட்டர் இதை அனுமதிச்சது அப்படின்ட்டு. திராவிடியன் ஸ்டாப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அதை கடந்து போயிருப்பாங்க ஆங்கிலத்தில் இருந்ததுனால. இவங்க ஏன் திராவிடியன் ஸ்டாப்னு திடீர்னு போட்டிருக்காங்க அப்படின்னு அப்படியே யோசிச்சு பார்த்தேன். என்னோட கொஞ்ச நஞ்ச, அதாவது எனக்கு இருக்கிற சிறு அரசியல் அறிவில் பின்னாடி என்னோட நினைவுகள் போச்சு. மறைந்த திராவிட கட்சியின் அண்ணாதுரை வந்து பார்லிமெண்ட்ல ஒரு தடவை பேசும்போது, நான் இந்த நாட்டிலிருந்து வரேன் அப்படின்னாரு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, தமிழ்நாடுனா ஒரு தனி நாடு அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நம்ம ஃபில்டர் வில்ஸ் வைகோ இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு, அவருக்கு ரொம்ப நாளாவே இந்த தமிழ்நாட்டை துண்டாக்கி தனி நாடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இதை மாத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்கும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு அவர் சொல்கிறாருன்னு நிறைய பேர் நினச்சிருந்துருப்பாங்க. அப்படி அல்ல, இந்தியா என்பது ஒரு பெரிய மிகப்பெரிய கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்தின் ஒரு அங்கம் தான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சதுனால இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவங்க வச்சதுக்கு காரணமே இது ஒரு தனி, நாங்கள் தனி ஆள், நாங்கள் தனி தேசம், இதை துண்டாக்க போறோன்ற மாதிரி இந்த சிந்தனையிலேயே இவங்க இத்தனை வருடங்கள் இருந்திருக்கிறாங்க. அவர் சொன்னது, அவர் சொன்னதை கூட நான் அப்போ யோசி, இந்த அளவுக்கு டீப்பாக நான் யோசிக்கல. இப்ப திரும்ப இவங்க வந்து இந்த ட்விட்டர்ல வந்து திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட்டோன்னு எனக்கு ஷாக் ஆச்சு. இவங்க என்னென்ன, இவங்க எண்ணங்கள் முழுவதும் என்ன ஓடுது அப்படின்னு, அடி மனதில் என்ன ஓடுது, அது ஒரு முதல்வருங்கிற பார்வையில் இதை சொல்லலை, திமுகவின் பிரசிடென்ட் என்கிற பார்வையில் இதை சொல்றேன். திராவிடியன் ஸ்டாக்னு போட்டால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நிதியமைச்சர் டெல்லியில் போயிட்டு வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு டெல்லியை சொல்ல ஆரம்பித்தார். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மறைமுகமாக மக்களின் மனதில் விஷ விதையை தூவுகிறார்கள். அது என்ன விஷ விதை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து தனியாக நம்ம கையில் இருக்கணும், அப்போ தான் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும். அவங்க நினச்சது என்னத்தை சாதிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் அவரோட கையில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி மதுரை மூக்காழகிரி கையில், அதே மாதிரி காட்பாடி வேறூர் துரைமுருகன் கையில், சென்னை வந்து இரண்டு மூணு நாட்கள் இருக்காங்க இங்கே சென்னையில், இவங்க கையில் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து எந்தவித ஒரு மனசாட்சியும் இல்லாமல் எப்படி இயங்குறாங்க அப்படின்னு தெரியுது. அதாவது இவங்களோட வந்து இந்த இந்து மத எதிர்ப்பு கொள்கையை வந்து இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்த இவங்க இந்த எலெக்ஷன்ல வந்து நாங்கள் இந்துக்களின் விரோதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கினாங்க. ஓட்டு வாங்கிட்டு என்ன பண்றாங்க, கோவில் காசு எடுத்து கோவில் அவங்களுக்கே பிச்சை போடுற மாதிரி 4000 ரூபாய் இப்போ கொடுக்க போறாங்க. அது ஒரு பக்கம். இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு வருவோம். இந்த திராவிடியன் ஸ்டாக் என்கிற வார்த்தை மிகவும் விஷ விதை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டை தனியாக ஆளணும், இதுக்கு எந்த வித விட்டாக்க, இவங்க வந்து ஒரு படத்தில் வந்து வடிவேலு சிட்டிக்கு வருவார் தமிழ்நாட்டுக்கு, அப்போ வந்து ஒருத்த நிறுத்துவான், நிறுத்தி ரெண்டு போலீஸ்காரங்க நிறுத்தி விசா எடுமானுங்க. விசாவா எதுக்குமா, இங்கே வந்திருக்கல சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து, அதுக்கு விசா கொடுமானுங்க. அது மாதிரி இவங்க வந்து தனியாக விட்டாக்க, நம்ம கைலாஸ் மாதிரி தமிழ்நாட்டை தனியாக துண்டாக பிரித்து அதுக்கும் விசா போட்டாலும் போடுவாங்க போல தெரியுது. இதெல்லாம் வந்து முளையிலே கிள்ளி எறியணும். இந்திய இறையாண்மைக்கு மிகவும் எதிரான செயல், எதிரான சொல் இந்த திராவிடியன் ஸ்டாக். நாம எல்லாமே திராவிடர்கள் தான், ஆனா இது இந்த பிரித்தாலும் சூழ்ச்சி இருக்குது பாத்தீங்களா. இது ஆட்சியில் வராத வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பல நாளாவே இந்த திராவிடியன் ஸ்டாக் தான் போட்டு பாரு நினைக்கிறேன் ட்விட்டர்ல. நான் இவ்வளவு நாள் பார்க்கல, நேற்று பார்த்தது உடனே எனக்கு ஷாக்கா இருந்தது, அதனாலதான் உடனே பேச வந்தேன். இப்போ இவங்க ஆட்சியிலே, இப்போ ஆட்சியில் இருக்காங்க, என்ன ஆகும் பார்த்தா, ஏற்கனவே வந்து சீமான் போன்றவர்கள் அந்த விடுதலை புலிகளை ஆதரிக்கிறது, தமிழ்நாடு தனியாக வரணும், தமிழ்நாட்டுக்கு என்ன இல்லை, தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லி அந்த இளைஞர்களின் மனதில் விஷ விதையை தூவிக்கொட்டே வராங்க.
இந்த வைகோ, அதுக்கப்புறம் திருமுருகன் காந்தி, அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் சுந்தரவள்ளி, சுபவீர பாண்டியன், கரு பழனியப்பன், டைரக்டர் வசந்தபாலன், இது மாதிரி ஒரு குரூப் இருக்கு, சத்யராஜ், பாரதிராஜா, இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இவங்கெல்லாம் மறைமுகமாக தமிழ்நாட்டை தனியாக துண்டாக்க நினைக்கும் இறையாண்மைக்கு எதிரானவர்கள். இவங்க வந்து துண்டாக்க நினைக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்களாம் இறையாண்மைக்கு எதிரானவர்கள், இவர்களை ஒருபோதும் வாழவே விடக்கூடாது. இவங்களோட எண்ணம் என்னன்னா தமிழ்நாட்டை சிதைக்கணும், இந்த தமிழ்நாட்டை வந்து அப்படியே மத்தியில இருந்து பிச்சுட்டு வரணும். இது வந்து சோனியா காந்தி இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த எண்ணம் ஏற்கனவே வந்திருக்கணும். ஏன்னா இப்ப நீங்க நல்லா ஊன்று கவனிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களும், மேக்சிமம் இஸ்லாமியர்ஸ்னே சொல்லலாம், 100% கிறிஸ்துவர்களும் மோடியை, மத்திய அரசை எதிர்க்கிறார்கள். இப்போ பெட்ரோல் விலையை சொல்லி நேற்று நிறைய மீம்ஸ் பார்த்தேன் நான். நீங்கள் தமிழ்நாடோட ஜிஎஸ்டியை கட் பண்ணிங்கன்னா பெட்ரோல் விலை ஆட்டோமேட்டிக்காக குறையும், அதை தமிழ்நாடு செய்யுமா, குறைக்காது. ஆனால் என்ன குறை சொல்கிறது, என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசை குறை சொல்லுவாங்க. கேஸ் 810 ரூபாங்கிறாங்க, கேஸுக்கு வந்து நீங்களும் உங்களோட லோக்கல் இதை குறைச்சிங்கன்னா வரும். முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன்னாரு, அவர் கொடுத்துருப்பார், வந்திருந்தா நிச்சயம் அது ஒரு ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்துருப்பாரு. இவங்க அதெல்லாம் விட்டுட்டு 300 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு, இவங்க எல்லாமே இந்த மக்களே வந்து பல பேர் இது மாதிரி அவங்க என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா, இது மாதிரி விஷ விதைகளை ஊன்றி இவர்கள் வந்து அவங்க மனதை மாத்தினதுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாடுங்கிறது ஒரு தனி நாடு போல இருக்குது, நம்ம தான் மத்திய அரசில் மாட்டிக்கிட்டோம், நம்ம இதில் சிக்கலில் இருக்கோம், அப்போது நம்ம வெளியில் வரணும், நம்ம வந்து சுதந்திரமாக செயல்படணும். அதாவது இப்போ சுதந்திரமாக செயல்பட முடியாது மாதிரி, இப்போ இப்போ இருக்கிற மாதிரி சுதந்திரமாக நீங்கள் எப்போவுமே செயல்பட முடியாது. சுதந்திரம் இல்லை அப்படின்னா இப்போ இந்த ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கேனத்தனமாக மோடியை எதிர்த்துக்கிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்தியாவிலே உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்கு கெடுதல் நினைக்கிற தீவிரவாதிகள் எல்லாம் நீங்கள் தான், வேறு யாருமே இல்லை. வெளியிலேருந்து ஆள் வர வேண்டாம், இந்தியாவை பிரிக்கிறதுக்கு துண்டாடுறதுக்கு வேறு எவனும் வர வேண்டாம், நீங்களே போதும். இந்த திரவிடியன் ஸ்டாக் அப்படின்னு இந்த ட்விட்டரில் போட்டிருக்கிறத நான் கடுமையாக எதிர்க்கிறேன். ஏன்னா இவங்களோட இது இந்த மக்கள் இருக்காங்களே இந்த இளைஞர்கள் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவன் பிரித்து பார்க்குறான், ஆரியன், திராவிடன், பிராமின், பிராமணர் இல்லாதவர்கள் அப்படின்னு இவங்க வந்து இவங்களே வந்து இவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவினை விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது பட்டியலின சகோதரர்கள் கூட இவங்க சேரமாட்டானுங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவானுங்க. இவங்களோட முதல் திட்டம் என்னென்னா, முதல் முதல்ல வந்து தமிழ்நாட்டை துண்டாக்கணும், தமிழ்நாட்டை துண்டாக்கிட்டு இவங்களுக்கு ஒத்து வராத சிறுபான்மை கட்சியினரை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு உதவுறது தான் இந்த இந்திய, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் இதை விரும்புகிறாங்க, திராவிடியன் ஸ்டாக்ன்றதை ரசிக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு வந்து மத்திய அரசு வந்து இதை கவனத்தில் கொண்டு வர வேண்டும். த திராவிடியன் ஸ்டாக் இஸ் எ டேஞ்சரஸ் பைலைன் கிவன் பை அவர் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இதை வந்து நிச்சயம் கவனிக்கணும். ஏன் இதை வந்து இவ்வளோ நாள் வந்து முக்கியமான பிற அரசியல் கட்சி தலைவர்கள் இதை பார்க்கல அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு விஷ விதை, இது வந்து அப்படியே இருக்குது, அதை ஊன்றிட்டானுங்க, அதை எடுக்கணும். அந்த வார்த்தையே மிக தவறு. என்ன கேட்டால் தமிழ்நாடுன்றது பேரை மாற்றி முன்ன மாதிரி சென்னப்பட்டினம்னு வச்சிடலாம், சென்னைன்னு வச்சிடலாம், சென்னைப்பட்டினம்னே வச்சிடலாம். தமிழ்நாடு அப்படின்னு அந்த நாடுங்கிற வார்த்தையை இவங்க வந்து ஒரு கேர்ஃபுல்லாக அப்படியே காயின் பண்ணி வச்சுருக்கானுங்க. இது வந்து மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ இந்த கொரோனா வேற நம்மளை வதச்சிட்டு இருக்கு, இப்போ இது மாதிரி இதெல்லாம் கண்ணில் போட்டு நம்மளை இன்னும் வந்து பிபியை எகிர வைக்கிது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா மத்திய அரசு வந்து இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ட்விட்டரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு தெரியல, ட்விட்டரில் வந்து இது மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பரப்புகிறாங்க. மத்திய அரசுக்கு எதிராக, இறைமைக்கு எதிராக நிறைய செய்திகள் பரப்பப்படுகின்றன. ஃபேஸ்புக்லேயும் அப்படி தான், முகநூல்லையும் அப்படி தான், ஏகப்பட்ட பேர் டெய்லி அவங்க என்ன சுதந்திரம் காலைல எழுந்தவனும் இந்த ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு அடித்து ஏதோ ஒரு மேட்டர் போட்டு ஒரு மீமை கிரியேட் பண்ணி போட்டுட்டு ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிரான வேலையில் செஞ்சுட்ருக்காங்க. இவங்களெல்லாம் முதலே வந்து நறுக்கணும், அதாவது இந்த முளையில் வளரும் போதே இதை கில்லணும், இல்லைனா இது வந்து மிகப்பெரிய விஷ விருட்சமாக, மிகப்பெரிய விஷ ஆலமரமாக, ஒரு பெரிய மரமாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி எதுக்குமே ஒத்து வராமல் அவங்க ஒரு அவங்களும் வந்து ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க போல, இவங்க மாதிரி திராவிடன் ஸ்டாக் மாதிரி அந்தமாக ஒரு ஸ்டாக்னு ஒரு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கோம், அவங்களோட ட்விட்டரை கொண்டு போய் பார்க்கணும். இது மாதிரி ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் நம்ம தமிழ்நாடு இருக்குது. மக்களே, நீங்கள் வந்து சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, சீரியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எல்லா விஷயத்தையும் பார்க்குறீங்க, டிக்டாக் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இது மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். நீங்களாம் அப்புறம் வாழ்ந்த வாழ்கிறதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. இது வந்து ஒரு மிகவும் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் மக்களே.
ஓ இந்த தண்ணி அங்க ஓட்டுறது இல்லையா? இல்ல. 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 இத வந்து நீங்க வந்து இந்த இத கண்டிப்பா எதிர்க்கணும். இது ஒரு ஆன்டி இந்தியன் இது நேச்சர் தான் இது போட்டிருக்கிறது. நன்றி மக்களே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த சுப்ரஜா தர்பாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் விரைவில் வந்து சேரும். மிக்க நன்றி, வணக்கம். இதை வந்து தீவிரமா பாருங்க. நான் சொல்றதுனால நீங்க உடனே பிளைண்டா இதை வந்து கேட்டுக்க வேண்டாம். திரவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போய் பாருங்க, அவரோட ட்விட்டர் பேஜ் பாருங்க. மத்திய அரசுனா என்னன்னு பாருங்க, ஒன்றிய அரசுனா என்னன்னு பாருங்க, மாநில அரசுனா என்னன்னு பாருங்க. மாநில அரசுகளின் கூட்டமைப்பு தான் மத்திய அரசுங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. நம்ம வந்து தனி ஆள் கிடையாது. நம்ம வந்து தனியா அப்படி பிரிஞ்சு போயிட்டோம்னா நமக்கு என்னென்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தயவு செய்து இதெல்லாம் தீவிரமாக பார்க்க வேண்டும். மக்கள் வந்து விழிப்புணர்வுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.